ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கேபிடி கேம் சேனல். வந்து எப்படி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, கேமிங் சேனல் லைவில் நம்ம கலந்துக்கிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, தலைவர் குசும் காரர் கேமிங் தமிழ்லேருந்து. இதுங்க ஸ்பீடாகியும் ஜம்பிங்கும் இறந்து வச்சுட்டு அப்படி வரும் காரில் லைவில் கலந்துக்கிட்டேன். வேறு ஒன்றுமே கிடையாது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸ்பீடை வச்சுட்டு அப்படி நல்லா வச்சுட்டாப்புல ஓட முடியல கடந்துட்டு. ஆனால் நம்ம வந்து டாப் 8 வந்துட்டோம், போய் அடிக்கணும் டாப் 8 வந்துட்டோம். வேறு என்ன பண்ணுறது, போய் தான் அடிக்க முடியல, டாப் 8 வரும்போது வந்தாச்சு. இதில் சர்வே போனான் என் டீம்மேட்டு வந்து தமிழ் பேர் தான் பா பாண்டி சொல்லி, பவர் பாண்டி சொல்லி ஒருத்தன் வந்திருந்தேன். நானும் மைக்கு பேசுகிறா பேசுகிறாங்கிறேன், பேசவே மாட்டேன் தனியாக ஒருத்தன் என்னென்ன வந்துடல. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நானாச்சும் விளாடுவோம், நம்ம அளவுமா விளாடுவோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் என்ன ஸ்பீடு பாருங்கள். கண்ட்ரோலே பண்ண முடியல, நானும் கண்ட்ரோல் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணி இதை கூட்டுறேன். காலன் பவர் கே கேட்டர் வச்சுக்கிட்டு, காலன் பவர் வச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே விளாண்டுருந்தான். அவன்ட்டு நான் பேசுகிறேன்டி, மைக்கானுங்கடா நம்ம அந்த மேட்ச்சில் போய் அடிப்போம்டா, அப்போ வந்து நம்ம கொஞ்சமாக என் சேனல் கொஞ்சம் க்ரோத் ஆகும்னு சொல்லி மைக்கணும் கத்துறேன். நீ கத்துறா, நான் அப்படி சொல்லுவேன், நான் பாட்டுக்கு சொல்லி பண்ணேன். நம்மளுக்கு இருந்து இறங்குறோம் இந்த ஸ்பீடில் வந்து பவர் இறங்கிடுச்சு, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். நானும் சுற்றி காளானுங்கடா, காளானுங்க நானும் சுற்றி நானும் பார்த்து காளானு கேட்கறதுக்காக ஃபுல்லாக தச்சிருந்தேன். என்ன பண்ணுறது, உள்ளே போய் அடிக்கணும் சும்மா சாதாரண விஷயமா? அப்புறம் அகம்புற விளாண்டுக்குந்தான். சரி, இவன் உள்ளே கலந்துட்ட விஷயம் பெரிய விஷயம். மொத்தம் 3 ரூம் கார்டு போட்டா போல தலைவன் லைவ் மேட்ச் வந்து ரூம் மேட்ச்சில். அந்த இதில் வந்து நாங்கள் உள்ளே போகிறது பெரிய விஷயமா வச்சு, ஃபஸ்ட்டு உள்ளே போனேன் ரூம் ஃபுல்லாக ஆகி வச்சு. சரி, செகண்டை உள்ளே போவோம் அப்படின்னு உள்ளே போனால், உள்ளே போயிட்டு பார்த்தா எனக்கு வந்து என்னென்னா, ஓரளவுக்கு ஒரு நார்மல் பிளேயர் தான். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி விளாண்டாம்புறோம். நான் உள்ளே போய் அப்படியே சரியாக பண்ணி சுற்றி சரியாக பண்ணி ஒரு டாப் 10 வந்துடுவோம் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக நான் சரியாக போனேன் சுற்றி. என்ன பண்ணுறது, என் டீம் எனக்கு ஒத்துழைக்கலை. ஆனால் நான் இங்கே இந்த பக்கம் போனால் வந்துடுறேன் அங்கே என் டீமால் ஏகேயும் ஷார்ட் கன் அது எம்10 போட்டு இருந்துச்சு, அதை வச்சு தான் விளாண்டு மேட்ச் ஃபுல்லாக. இப்படியே என்னக்குனே இதுக்கெல்லாம் தலைவர் வந்து லைவ் வந்து செம்மையாக கமாண்டி பண்ணுவோம் அப்படில, கமெண்ட்லாம் பார்த்தா வேறு லெவலாக இருந்துச்சு. நான் அப்புறம் அதையும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். என்ன புதுசாக கிளியராக கேட்காதீங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நான் புதுசாக போனபடியே வந்து மைக்ரோஃபோன் போட்டிருந்தோம்ல, அந்த மைக்ரோஃபோன் தான் பேசுகிறேன். கிளியராக தான் இருக்குது, பரவாயில்ல. அதற்கு ஒன்று நல்லாயிருக்கு, யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. ம், டேன்ஷன் போட்டாங்க. அப்புறம் நானும் சுற்றி ஓட்டத்தை பாருங்கள், பிரித்து எடுத்துட்டோம்ல. யாருக்கிட்ட நாங்களாம் யார் ஓட்டு போதில் பிடிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருந்தோம் நாங்களாம். வேண்டியமானாலும் ஒரு நாள் ஒத்துழைச்சாங்க, ஆனால் பேச தான் மாட்டாங்க. தமிழ் பிள்ளை தான் எல்லாமே. நான் சொல்கிறேன் டி, நானும் தமிழ் பிள்ளைதான்டா, பேசுங்கடான்னு சொல்கிறேன், பொறுத்தனும் பேச மாட்டேறேன். என்ன பண்ணுறது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், விளாண்டோம் விளாண்டே இருந்தேன். என்ன பண்ணுறது, நானும் ஜம்ப் பண்ணுறேன். அது சும்மா லைட்டாக ஜம்ப் பண்ணுறதோட ரொம்ப ஜம்ப் ஆகி மெடிக்கல் குறைஞ்சி வருது. அங்கே ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஒரு மாசல்ட்டிக்கு அங்கிருந்தோமா, ஆமாம் மாசல்ட்டிக்கில் வந்து ஒரு ஸ்குவாட் வந்துச்சு. அந்த ஸ்குவாடை முடிச்சுட்டு தான் வந்தோம், சும்மா எடுக்கலை. சரி, டக்குன்னு உள்ளே போய்ட்டு இது கண்டுன்னு இல்லையே, இந்த கண்டா போடும் வீடியோ போட்டோம் மாலச்சு வேறு என்னடா பண்ணுறது நவீன அப்படின்னு சொல்லி போட்டோம். வேறு ஒன்றுமே கிடையாது. அது ஏன்டா இப்போ ஷார்ட் கன்லேருந்து இப்போ MP5 பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஷார்ட் கன்னு யூஸ் பண்ண தெரியாது. அது எப்பவுமே அழுத்தி போய் அடிக்கிறது தான் நம்ம எப்பயுமே. பாருங்கள், இங்கெல்லாம் போய்ட்டு நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு திருப்பி கண்டு போய் உட்காந்துட்டு ஓரம் அப்படி போய் உட்காந்துருவேன் போயிட்டு, வேறு வழி இல்லாமல் டேஞ்ச் ஒன்று அங்கிட்டு போக முடியாது இங்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லி ஒரு டாப் 10 அந்தளவுக்கு வந்துடுவோம். என்ன பண்ணுறது, வேறுங்க தலைவர் பார்க்குறாப்ல, கேமிங் தலைவர் பார்க்குறாப்ல, அதுலேயுமே எப்பயுமே போட்டு வரப்பா ஒன்று அப்படின்னு. என்ன பண்ணுறது, லட்டப்பா சொல்லிட்டு சனா போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாண்டு குருமா. ஆனால் ஸ்பீடு சரியான ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியல ஒவ்வொருத்தையும். தலைவா கேமிங் தலைவர் விக்கிற சந்தர் ஏற்பாடு பண்ணிட்டீங்க தலைவா. கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் மேட்ச் தான், என்ன பண்ணுறது விளாண்டு தானே ஆகணும். வேறு யூடியூப் சேனல் கேமிங்லேயே நம்பர் 1 ஆச்சு, வேறு தலைவர் வேறு ஆல்மோஸ்ட் 2 மில்லியன் அடிக்கப்படாப்புல. வாழ்த்துக்கள், நம்ம சேனலில் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். வாழ்த்துக்கள் தலைவா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், பார்க்கணும்னு ஆசை தான், இங்கே பார்க்க முடியலை. சரி, என்ன பண்ணுறது, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது, பாப்பாண்டி தான் நான் நாக்கா நபர் ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோ போயிட்டு தமிழ் நினைக்கிறேன் வரா முக்கிய கேட்டு செட் ஆகுது. எனக்கு நல்லா காண மூவாயமாக சுற்றி தொட்டிருக்கோம்ல, இதனா வச்சுக்க நான் ஆட்டோமேட்டிக்காக நான் போக வரைக்கும் போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி யார் யார் ஆட போட்டிங்கன்னா, நான் மட்டும் உள்ளே போனேன் என் ஸ்குவாட்லேருந்து.
அப்புறம் டீம் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இப்போ அங்கே எங்களை வந்து அட்டாக் பண்ண டீம் யார் கேட்டிங்கன்னா ஜிடி கிங்கோட ஜிடி கிங் ஸ்குவாடு தமிழ் ஜேக்கா ஜிடி உல்ஃபு ஜிடி கலை இவங்க மூணு பேர் வருவாங்க பாருங்கள் அந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். என் ஃப்ரெண்ட் எல்லாம் கால் பண்ணி கருப்பேற்றுவான் மண்டைக்கு ஏற்றுவான் அவன் அப்பாவுக்கு ஏதோ மாத்திரை கொடுக்கணும்னு சொல்லி வந்துடுவான். சப்பும் போது வெளியில் நின்று கேட்டிலேருந்து ஃபோன் பண்ண பாருங்கள் அந்த கடை கடைசியாக வைக்கிறேன் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்காமல் தனியாக வைக்கிறேன் பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங் கேட்குறீங்க. இப்போ அவன் பப்ஜி பிளேயரு அவன் பப்ஜி மதனை பற்றி பேசிக்கிறான் நான் கேமிங் தலை பற்றி பேசிக்கிறது ஓவால் பெருசாக ஏழு பெருசான் சொல்லி அப்புறம் அட்டன் பண்ணி வாடா அப்படின்னு சொல்லி நான் விளையாண்டுக்கிறேன் தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணார் அப்படின்னா ஏ ராப்படி நான் வந்து கேட்டுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கற்று சொன்னேன். இந்தாருங்க வந்தாங்க பாருங்கள் வேறு யாரும் இல்லை கேமிங் டெம்பிள் ஸ்கோர் தான் பாருங்கள் இதெல்லாம் வீட்டுக்களை வீட்டுக்களை வரும் ஏற்றி வச்சு அஞ்சு அழுத்திக்கலாம் அழுத்திட்டு என்ன பண்ணுங்க டக்குனங்கிட்ட வளரும் போது பின்னங்கள் அழைச்சிடுவேன் ஷாட்கனை வச்சு எம்டன் வச்சு அந்த அழைச்சிக்கிடுவேன். இவனை வந்து முடிச்சிடுவாங்க யார் ஜிடி உல்ஃபோன் சம்திங் வேறு அழைச்சிடுவாங்க பாருங்கள் ஜிடி உல்ஃப் அடிச்சிடுவாப்பில். இது வந்து என்ன கேட்டுனா அந்த பழைய தான் இது வந்து கேம் எடுத்துகிறோம் வந்து நம்மளை பார்த்து சொல்கிறது ரிவ்யூ பண்ணுறது சொல்கிறது கமெண்டர் கொடுக்குறது வேறு ஒன்றுமே இல்லை செம்மையாக கமெண்ட் கொடுத்துறாப்புல லைட்டாக கொஞ்சம் சவுண்ட் வச்சு கொடுக்குறேன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் பாருங்கள். இதை வந்து அவர்லேருந்து பார்த்தது நானும் ஓட்டி ஓட்டி வைப்பேன் இன்றைக்கி அது என் ஃபேஸை காமிக்கிறது மட்டும் அந்த கேபிடி அன்லக்கி கேபிடி பசங்க அது காமிக்கிறது மட்டும் வச்சுருப்பேன் பாருங்கள். ஸோ கமெண்ட்லாம் செம்மையாக பேசுவாப்புல அது மாதிரி யார் பேசுகிறது நம்மளும் கற்றுக்கணும் வர மாதிரி பேச கற்றுக்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது பேச கற்றுக்கணும் விளாடவும் கற்றுக்கணும் என் குருநாதன் வேறு என்ன பண்ணுறது கற்றுக்கணும்ல வர்றது பாருங்கள் சுத்தி போய் எல்லோரும் பார்த்துருக்காப்புல யார் 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 அட்டாக் பண்ணுறா அட்டாக் பண்ணுறாங்கண்ணா ஆ எப்பயும் உடச்சது போகல சரி நம்ம ஃபஸ்ட்டு செத்து போயிடுவோம்ண்ணா அப்படின்னு பார்த்தா டாப் டென்னாக வந்தாச்சு அது போதான் நமக்கு அது போதும் நமக்கு வேறு என்ன பண்ணுறது கிளாக் டுவெல் தான் தமிழ் சேக்கா இது யாராவது பேட் பாய் எம் கார்த்திக் ஜாஜிட்டிகளை ஃபஸ்ட்டு இவங்க வருவாங்க அது வந்துட்டு உங்களை வந்ததை பார்க்கல அதுக்கப்புறம் நாங்கள் வந்துருவோம் பாருங்கப்பா ஜிடி உல்ஃபு ஜிடி கலை வேறு ஜிடி ரோஹித் ப்ரோ ரோஹித் ப்ரோ ஃபஸ்ட்டு அடிச்சிட்டாங்க போலக்கு ஜிடி கலை ப்ரோ ஜிடி உல்ஃபு தமிழ் கேக்கா இப்போ நீங்கள் அட்டாக் பண்ணியிருக்கும் போது அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் சரியாக பண்ணி வந்துருப்போம் போலுக்கு அங்கிட்டிருந்து வர்றதுக்கா பாருங்களேன் அங்கிட்டிருந்து பீமா ஃபேக்ட்ரி பக்கத்தில் வந்துருப்போம் பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும் பாருங்கள் அந்த மேட்ச் செம்மையாக வேறு லெவலாக இருக்கும் ஸ்பீடு இந்த மேட்ச்சில் இன்ட்ரெஸ்டிங்னா என்ன வச்சுக்கலாம் ஸ்பீடுமே அந்த ஜம்பிங் வச்சனால தான் இன்ட்ரெஸ்டிங்கே வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் பாருங்கள் அஜிடிஎஃப் கில் பண்ணிட்டாப்புல இப்போ பாருங்கள் நம்ம எல்லாருமே மேலேருந்து கீழே குச்சிட்டு இப்போ இந்த அடிப்பா வெளில தெளிவாக காம்பா பாருங்கள் ஜிடி கலை இப்போ காமிச்சிட்டே நீ காம்பாங்க பெருமை கேமிங் தமிழ்ஸ் கூட நம்ம ஒரு ஆள் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சிடலாம்ல நான் சொல்லி கொள்ள இனிமேல் ஏ நானும் ஜிடி ஸ்குவாட்லேருந்து ஒரு ஆள் அடிச்சிட்டேன்டா ஜிடி கலை ப்ரோ அடிச்சிட்டேன்டா அப்படின்னு அது போதா நமக்கு வேறு எதுவும் தேவையில்லை இது மட்டும் இந்த கில்லு மட்டும் போது நமக்கு வேறு ஒன்றுமே வேணாம் வேறு நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் 8 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு பேசுகிறேன் நமக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாரும் வந்தாருங்க வந்தாங்க பாருங்கள் ஜிடி உல்ஃப் பாருங்கள் ஜிடி உல்ஃப் ப்ரோ பாருங்கள் பம் மிஸ்ராடா ஜிடி கலை ப்ரோ டக்குன்னு மேலேருந்து இங்கே எங்கள் சைடில் ஸ்கீல் வந்தாப்பில் நான் டக்குன்னு கீழே குத்திட்டு அட்டாக் பண்ணியிருப்பேன் சைடில் இருங்க இவர் தான் இப்போ டக்குன்னு வந்து எம்டன் தெரிஞ்சிருக்காரு செம்டன் கூட இல்லை ஷாட்னு தெரிஞ்சிருக்காருல டவுல் சார் முடிஞ்சிருக்கேன் அவ்வளோதான் நான் சும்மா வச்சு அடுத்த ஜிடி ப்ரோ எடுத்து பாருங்க இதுக்கப்புறம் கமெண்ட் பார்த்தா வேறு எவ்வளோ இருக்கும் நானும் என் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருப்பேன் சும்மா கேமிங் தலை பெருசா இல்லை இது பப்ஜி மேலும் பெருசாக அப்படின்னா பாருங்கள் கமெண்ட் டைஸ்டிங்காக போவோம் இதுவரை நான் பேசுகிறத ரொம்ப முடிச்சுக்கிறேன் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கமெண்ட் எப்படி எப்படி மறக்காமல் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள் இனிமேல் வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்துருவோம்னு சொல்லுங்க பெரிய சேனல் தமிழ்நாட்டிலே இப்போ நம்பர் ஒன் ஃப்ரீ ஃபயர் அப்படிலாம் சொல்லாதேடா ஏ 1 மில்லியன்டா 1 பிளேயர் அதெல்லாம் எங்கே போகிறது யாரு பப்ஜி அதெல்லாம் ஏன்னா ஒரு மேட்ச்சுக்கு 2 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன் மேட்ச்சு எத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபர்மா சொல்லு அது நிறையாவே இருக்குது சொல்லு எத்தனை மில்லியன் பார்க்கல 1.8 நான் கூட இருக்கேன் கம்மி டே இந்த மாத்திரை கொடுக்குற வீட்டு எங்கேடா அது ஏண்டா அது கொடுக்கண்டா எங்கள் அப்பா வரலண்டா அதுதான் போ வேற 600 கேதன் சாத்து கேதன் ஆ கேமி தமிழ் போடு கேமி தமிழ் போடு
நம்பர் ஒன்று கேமிங் சேனலில் தெரியுமா? இந்த அவன் ஃபஸ்ட் வந்து பார், அப்போ லைவ் ஓடி இருக்கா அவன் சேனலில். இப்போ நான் விளாண்டுக்கிறேன், நல்லா ஓடிவிட. ஏன் நீ தான் வெறுப்பியா? சும்மா ஒரு கிலோ எடுத்தேன். இந்த உனக்கு எடுத்தேன், உன் டீம் மேடம் முடிச்சேன். அந்த எனக்கு கரும்பு அந்த இடம் கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டேன். நான் இல்லை, இது இது அவனுக்கு 6 லட்சம், இவனுக்கு 18 லட்சம்டா. ஆமாம், 1.8, 1.8. ரொம்ப போயிருச்சாங்க.